நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கொத்து சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முட்டை வச்சு வந்து செய்ய போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வெஜிடபிள் வச்சு எப்படி செய்யலான்றது வந்து நம்ம முன்னாடி வந்து பதிவு வந்து போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன்கிட்ட வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. கொஞ்சமாக வந்துட்டு கடுகு சேர்த்துக்கிறேன். மீடியமான தீயில் வந்து வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக. இதை வந்து ஒரு 1 நிமிஷம் வந்து குறைவான தீயில், மீடியமான தீயில் வந்து 1 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். மூடி வச்சு வதக்குனீங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிவிடும். நான் மூடி வச்சு தான் வதக்க போகிறேன். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான், மிளகாத்தூள் தான் வந்து சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து குறைவான தீயில் வச்சு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். கருவேப்பில இருந்தால் கொஞ்சம் மிளகா கருவேப்பில சேர்த்துக்கோங்க. கருவேப்பில நான் சேர்த்தேன், கொஞ்சம் ஸ்கிப் ஆகிட்டு. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்துட்டு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும், சீக்கிரமாகவும் கருகவும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன் நான். நான் வந்து செய்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 4 சப்பாத்தி தான் செய்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அளவு வந்து கூட்டிக்கலாம். அதிகமாக செய்கிறதா இருந்தால் அதனோடய அளவு வந்து கொஞ்சம் கூட்டிக்கோங்க. நான் கம்மியாக தான் செய்கிறேன். நான் செய்து பார்த்திங்கன்னா தாராளமாக 2 பேர் வந்து சாப்பிட்லாம். சிம்மில் தான் இருக்குது. இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நம்ம வந்து சப்பாத்தி வந்து உப்பு போட்டு வந்து பிசைஞ்சிருப்போம், ஆனால் இந்த மசாலாவுக்கு வந்து உப்பு இருக்காது இல்லை, அதனால் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம வந்து சப்பாத்தி வந்து வந்துட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து அந்த முட்டை அந்த மசாலா எல்லாம் வந்து சப்பாத்தியில் வந்து நல்லா ஒட்டி பிடிக்கும். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுங்க. சிம்மில் தான் இருக்கணும். நான் கலந்து விட்டுட்டு உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. முட்டை நம்மளுக்கு வெந்த மாதிரி இருக்கணும், அந்த சப்பாத்திலையும் ஒட்டி பிடிக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா வந்துட்டு அடிச்சு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து சேர்த்தாப்பில் வரணும், இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், பவுலுக்கு மாற்றிட்டேன். நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். சாரி, சூடாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த பதிவு முழுமையாக பார்த்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.